வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். தன்னடக்கம் இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரோதி ஆண்டு பிறப்பதால் சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும், தன்னம்பிக்கை பிறக்கும், வராது என்றிருந்த பணம் கைக்கு வரும், குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். புத்தாண்டு முழுவதும் சனி பகவான் பத்தாம் இடத்திலே தொடர்வதால் உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்த நீங்கள் புது முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உங்களின் நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். அரசு காரியங்கள் விரைந்து முடியும். வீடு கட்ட வாகனம் வாங்க வங்கிக் கடன் கிடைக்கும். மனைவி வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். புது வேலைக்காக முயற்சிகளுக்கு நல்ல பலனும் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் ஆடி ஆவணியில் முடியும். அதிக வட்டி கடனில் ஒரு பகுதியை பைசல் செல்வீர்கள். வழக்கில் வெற்றியும் பெறுவீர்கள். பொது பதவி பொறுப்புகளுக்கு உங்கள் பெயர் பரிந்துரை செய்யப்படும். விஐபிக்கள் நெருக்கமாவார்கள். சிலர் சொந்த தொழிலும் தொடங்குவார்கள். மாதாந்திர கடன் தவணைகளை அடைக்க வழியும் பிறக்கும். ஏப்ரல் 30ஆம் தேதி வரை ஒரு ராசிக்கு 12 இருப்பதால் அலைச்சலும் செலவுகளும் அதிகரிக்கும். வாகனங்களில் செல்லும்போது சாலைகளை கடக்கும் பொழுதும் நிதானம் அவசியம். மே 1ஆம் தேதி முதல் ஜென்மத்தில் குரு அமர்கிறார். இதனால் உடல்நலம் பாதிக்கும். சாதாரணமாக நெஞ்சு வலித்தாலும் ஹார்ட் அட்டாக் வந்துவிடுமோ என்றெல்லாம் நீங்கள் யோசிப்பீர்கள். சஞ்சலங்களை தவிர்க்க மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. பொது நண்பர்களை நம்பி நீங்கள் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் பணிப்போர் அதிகரிக்கும். வேலைப்படவும் கூடும். காசோலை தரும்போது வங்கி இருப்பை கவனிப்பது நல்லது. முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடும் போது சட்ட ஆலோசகரை ஆலோசியுங்கள். சில நேரங்களில் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் நீங்கள் சிக்க வேண்டியது இருக்கும். அதே போல சாப்பாடு விஷயத்தில் அஜாக்கிரதையும் வேண்டாம். அடுத்ததாக வருடம் முழுக்க ராகு லாபஸ்தானத்தில் அமர்கிறார். அதனால் திடீர் ராஜயோகம் ஏற்படும். செய்தொழிலில் லாபமும் உண்டு. வீடு சொத்தும் சேரும். மூத்த சகோதர வகையில் உதவிகளும் கிடைக்கும். உங்களின் திறமைகள் வெளிப்படும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உருவாகும். வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் ஆதாயமும் கிடைக்கும். கேது 5ஆம் வீட்டில் இருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வருமோ என இனி கவலைப்பட வேண்டாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சொந்த ஊரில் வீடு கட்டும் வாய்ப்பும் கிடைக்கும். செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆவது வீட்டில் சென்று மறைவதால் சிறு சிறு விபத்துக்களும் வாகன பழுதும் உண்டாகும். வியாபாரத்தில் சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப நீங்கள் செயல்படுங்கள். விளம்பர யுத்திகளால் பழைய சரக்குகளை வெற்றி தீர்ப்பீர்கள். மற்றவர்களை நம்பி புது தொழில் இறங்க வேண்டாம். கார்த்திகை தை மாசி மாதங்களில் பற்று வரவு உயரும். புதிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தமும் புது தொழில் தொடங்கும் முன் வழக்கறிஞர்களின் ஆலோசனை அவசியம். ஹோட்டல் கெமிக்கல் எண்ணெய் மூலிகை கமிஷன் வகையில் ஆதாயமும் உண்டு. அடுத்ததாக ஆண்டு முழுக்க சனி பகவான் 10ல் தொடர்வதால் உத்தியோகத்தில் வேலைப்புழுவு அதிகரிக்கும். உங்கள் உழைப்பிற்கு வேறு சிலர் உரிமை கொண்டாடுவார்கள். சிலருக்கு அயல்நாட்டிலோ அல்லது வெளிமாநிலத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பும் உண்டு. சித்திரை ஆடி மாசி மாதங்களில் மறுக்கப்பட்ட உரிமைகள் அனைத்தும் கிடைக்கும். சம்பள பாக்கிகள் கைக்கு வரும். ஆக மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டானது இடமாற்றமும் வேலைப்பழு என்ற சிரமங்களை தந்தாலும் உங்களுக்கு புது அனுபவங்களை பெற்றுத்தருவதாக அமையும். உங்களுக்கான பரிகாரம்: கடலூர் மாவட்டம் எலுமேடு என்னும் ஊரில் அருளும் பச்சைவாளி அம்மனை வழிபட்டு வாருங்கள். அதேபோல் ஆதரவற்ற மாணவர்களின் கல்விக்கு உதவுங்கள். செல்வம் பெருகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த உடனே லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.